வெல்கம் டு சோப்பியா சவா. இந்த வாரம் பராத்தா சீரீஸில் நம்ம பன்னீர் ஸ்டஃப் பரோட்டா பண்ண போகிறோம். பன்னீர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். 250 கிராம்ஸ் அளவு திருவுண பன்னீர், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் திருவி போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க, இட்டாலியன் சீசனிங் 1 ஸ்பூன், பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீரில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும், ஏன்னா எல்லா இடத்துலையும் நல்லா டீப்பாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தவா வச்சிடலாம். மீடியம் சைஸ் பராத்தா மாவு எடுத்துக்கோங்க, மெல்லிசாக ஒரு ரவுண்ட் திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு நம்ம துருவி வச்சுருக்க பன்னீர் ஸ்டஃபிங் எடுத்து அதில் வைங்க. இதெல்லாம் நம்மளுக்கு லிக்விடெல்லாம் இருக்காது, நீங்கள் நிறையவே கூட ஸ்டஃப் பண்ணிவிட்டு திரட்டிக்கலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் நிறைய நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது, சப்பாத்தி திரட்டும் போது. நீங்கள் பரோட்டா மாவை அதில் டிப் பண்ணிவிட்டு பொறுமையாக திரட்டுங்க, மெதுவாக திரட்டுங்க. எப்போவுமே வந்து ஸ்டஃப் சப்பாத்திக்கு அழுத்தி எப்போவுமே திரட்டாதீங்க. ஒரு சைட் குக் ஆகட்டும், குக்கான வந்து இன்னொரு சைட் சைடு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு அந்த டைம் சைடு ஆயில் ஊற்றிட்டு திருப்பி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 2 சைடும் குக் ஆன உடனே எடுத்து சர்வ் பண்ணுங்க. பனீர் சாதாரணமாக சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா நல்லா சாப்பிடுவாங்க, குழந்தைங்களுக்கு எடுத்து நல்ல டிஷ்ஷாக இருக்கும் இது.